சூதத்துவம் சேனலை நமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷ வெப்சைட்டாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நீரிழக தொலைபேசி வாட்ஸ்அப் மெயின் போன்ற இந்த பரவலைகளில் தங்களுக்கான ஜாதக புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்களின் நிறங்கள், அந்த நிறங்கள் பிரதிபலிக்கும் எடுத்து கூறும் தன்மைகள் என்று ஒரு ஜோதிட பதிவை நாம் நமது சேனலில் வழியாக பார்த்தோம். அதன் அடுத்த கட்டமாக 12 ராசிகளின் நிற அமைப்பையும் ஜோதிட சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது. அந்த நிற அமைப்பையும் அதனுடைய தன்மைகளையும் நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். வெறுமனே இந்த ராசிக்கு இந்த நிறம் என்று மட்டும் சொல்லாமல் இந்த நிறத்தினுடைய தன்மையும் எடுத்து கூறுகின்றேன். இதற்கு ஒரு பழைய பாடலை எடுத்து அதற்குண்டான பொருளோடு நாம் இந்த பதிவியை நாம் பார்க்கலாம். பழைய பாடலாகப்பட்டது, அறத்தம் பால் பசுத்த வெள்ளை ஆன பாடலித்தினோடு பறித்த வெண்புகை நிறங்கள் பன் நிறங் கருப்பு பைம்பொன் தெரித்த பிங்களம் கற்பூரம் சேரும் வெண்ணிறமே வெண்மீன் கருத்துற கிரியா மாதி கதிர்பம்மும் கிரண்டாம் வேசி என்பது இந்த பாடலாம். இந்த பாடல் மூலம் 12 ராசிகளுடைய நிறம் கூறப்படுகின்றது. அந்த நிறத்தோடு அந்த நிறத்தினுடைய தன்மையும் நாம் இடையிடையே உங்களுக்கு நான் எடுத்துக் கூறுகின்றேன். முதலில் மேசராசி. மேசராசியினுடைய நிறமாக இந்த பாடல் சொல்வது இரத்த நிறம், இரத்த சிவப்பு. இந்த இரத்த சிவப்பினுடைய தன்மையாக மேசத்தினுடைய தன்மையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சுறுசுறுப்பு, செயல் வீரம், செயலில் ஒரு ஆர்வம், இயங்கக்கூடிய ஆற்றல், உந்து சக்தி மேசத்தினுடைய நிறமாக இருக்கும் இரத்த சிவப்பு. அந்த இரத்த சிவப்பினுடைய தன்மையாக இந்த தன்மை அமைகின்றது, மேசத்தின் தன்மையாகவும் அமைகின்றது. அடுத்ததாக ரிஷபம். ரிஷபத்தின் நிறமாக இந்த பாடல் எடுத்து கூறக்கூடிய நிறம் பால், பால் நிறம், பாலோட நிறம் வெண்மை. இந்த ரிஷபராசியினுடைய பால் நிறத்தின், அதாவது வெண்மை நிறத்தினுடைய தன்மை என்று பார்க்கும்போது அழகு, சுத்தம், ஆடம்பரம், இளமை, ஈர்ப்பு சக்தி இவைகள், கலை இவைகள் எல்லாம் வெண்மை, ரிஷபம் சொல்லக்கூடிய வெண்மையினுடைய தன்மையாக அமைகின்றது. அடுத்ததாக மிதுன ராசி நிறமாக இந்த பாடல் எடுத்து காட்டுவது பசுமை, அதாவது பச்சை நிறம். இது மிதுனம் காட்டக்கூடிய பச்சை நிறமாகப்பட்டது. வளமை, நட்பு, கழகம், மோகம், கலத்தல், கல்வி, கூட்டுறவு, விஷய ஞானம் போன்றவை பசுமை பச்சையினுடைய தன்மையாக அமைகின்றது. அடுத்ததாக கடகம் ராசியினுடைய நிறமாக எடுத்து காட்டப்படுவது வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம் பந்தபாசம், அக்கறை, பொறுப்புணர்ச்சி, அதே போல புலனாற்றல் இவைகளை எடுத்துக்கூடும் நிறமாக வெள்ளை நிறம் அமைகின்றது. அடுத்ததாக சிம்ம ராசியின் நிறமாக இந்த பாடல் எடுத்துக் கூறுவது பாடலகம், பாடலம் என்ற நிறம். பாடலம் என்றால் சிவப்பு, இளஞ்சிவப்பு என்று அர்த்தம். சிம்மராசியின் நிறமாக இந்த பாடல் எடுத்துக் கூறுவது இளஞ்சிவப்பு. இந்த இளஞ்சிவப்பினுடைய குங்கும சிவப்பு, இளஞ்சிவப்பு, இந்த சிவப்பினுடைய தன்மையாக இருப்பது அதிகாரம், ஆற்றல், அதே போல சுய முன்னேற்றம், கோபம், சுயநலமும் பொதுநலமும், இந்த சிவப்பினுடைய நிர்வாகம், இதெல்லாம் சிவப்பினுடைய தன்மையாக அமைகின்றது. அடுத்ததாக கன்னிராசியின் நிறமாக இந்த பாடல் எடுத்து கூறுவது வெண்புகை நிறம், அதாவது வெண்மையும் சாம்பலும் கலந்த ஒரு நிறம். இந்த நிறம் அதாவது கன்னிராசியினுடைய தன்மையாக வெளிப்படுத்தப்படுவது இளமை, ஆசை, துயரம், அழகு, சுத்தம், முதிர்ச்சியின்மை, நட்பு, கழகம், கல்வி போன்றவை கன்னிராசியினுடைய அந்த வெண்புகை நிறத்தினுடைய சாம்பல் கலந்த வெண்புகை நிறத்தினுடைய தன்மையாக எடுத்துக் கூறப்படுகிறது. அடுத்து குலாம் ராசிக்கு எடுத்துக் கூறப்படக்கூடிய நிறம் பன்னிறம், அதாவது பல வகை நிறங்கள் கலந்தது. இந்த
பல வகை நிறங்கள் கலந்ததனால் பலவிதமான குணங்களுடைய கலவையாக துலாம் ராசியுடைய தன்மை அமைகின்றது. புத்திசாலித்தனம், வலிமை, வணிகம், சுயநலம், செல்வாக்கு, செல்வம் என்று பல நிறங்களுடைய கலப்பாக இருக்கின்றது. இத ஸ்பெஷல், அதாவது இதுல சிறப்பு என்னவென்று பார்க்கும்போது சீர்தூக்கி பார்க்கக்கூடியது. பலவிதமான நிறங்கள் கலந்திருந்தால் அந்த நிறத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை, அந்த குணத்தை, அந்த பண்பை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை தனிச்சிறப்பாக துலாம் ராசியோட பல வகை நிறத்திற்கு அமைப்பாக அமைகின்றது. அடுத்ததாக விருச்சகம். இந்த விருச்சக ராசியின் நிறமாக எடுத்து காட்டப்படுவது கருப்பு. இந்த கருப்பு நிறம் என்பது மாயை, காமம், ஒப்பீடு, தந்திரம், செல்வம், அறியாமை போன்றவைகளை எடுத்து காட்டக்கூடிய தன்மையாக அமைகின்றது. அடுத்ததாக தனுசு ராசியினுடைய நிறமாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய நிறம் இந்த பாடலில் பைம்பொன் நிறம், அதாவது பசும்பொன், அதாவது தூய தங்கத்தின் நிறம். வீரம், குறிக்கோள், லட்சியம், கடமை உணர்வு, இரக்கமின்மை, தற்பெருமை போன்றவை இந்த பைம்பொன் நிறத்தின் தனுசு ராசியின் தன்மைகளாக எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்ததாக மகரம். மகரத்திற்கு இந்த பாடல் எடுத்து கூறக்கூடிய நிறம் பிங்கள நிறம், அதாவது இளஞ்சிவப்பு கலந்த மஞ்சள் நிறம். இந்த நிறத்திற்கு தன்மைகளாக எடுத்து கூறப்படுவது உழைப்பு, புகழ், அச்சம், புதுப்பித்தல், மேம்படுத்தல், அதே போல தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றல், காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் இந்த இளஞ்சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்துக்கு மகர ராசியினுடைய நிறமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த நிறத்தினுடைய தன்மையாக இப்போது நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கும்பம். கும்பத்துக்கு கற்பூர நிறம், பளிர் வெள்ளை நிறம் இந்த நூல் எடுத்து கூறுகிறது இந்த பாடல் வழியாக. இதற்கு தன்மை என்னவென்று பார்க்கும்போது செல்வம், சுத்தம், வளர்ச்சி, தன்னிறைவு, அடக்கம் போன்றவை இந்த கற்பூர நிறம், அதாவது பளிர் வெள்ளை நிறத்துக்கு தன்மையாக அமைகின்றன. அடுத்ததாக மீனம். மீனராசியின் நிறமாக வண்ணமாக இந்த நூல் பாடல் வழியாக சொல்வது வெண் மீன் நிறம், அதாவது வெண்மையும் சிறிது மஞ்சள், சிறிது சிவப்பு, சிறிது சாம்பல் கலந்த நிறம், வெண்மை அதிகமாக இருக்கும். இந்த மீனம் ராசியில் இந்த வெண் மீன் நிறம் இந்த நிறத்துக்கு தன்மையாக எடுத்து காட்டப்படுவது அமைதி, வளர்ச்சி, தியாகம், கொடை, ரகசியம், விசால அறிவு, இவைகளெல்லாம் இந்த வெண்மை மற்றும் சிறிது மஞ்சள், சிவப்பு, சாம்பல் கலந்த ஒரு வெண்மீன் நிறத்துக்கு தன்மைகளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆக இந்த பதிவின் வழியாக 12 ராசிகளுக்கு எந்தெந்த நிறங்களை சொல்கிறார்கள் என்பதை பழைய நூல்களில் சொல்லப்பட்டதை பார்த்தோம். அந்த நிறத்துக்குண்டான அந்த ராசி கொடுத்த தன்மைகளையும் நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து நமது ஜோதிட பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திரங்களால் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்ற நன்றி, வணக்கம்.